அணிகள். ஜேம்ஸ் ஜோசப் சில்வெஸ்டரால் 1850 அணியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. கிஷோரிடம் 6 கிரிக்கெட் பந்துகள் உள்ளன. அவற்றை பல வழிகளில் வரிசைப்படுத்த விரும்புகிறான். அனைத்தும் கிடைமட்டமாக ஒரே வரிசையில், செங்குத்தாக ஒரே வரிசையில். மற்ற வழிகள் ஜோயல் இன்னும் அதிகமாக 3 பந்துகளை கிஷோரிடம் கொடுக்க அவற்றையும் சேர்த்து கிஷோர் அடுக்க விரும்பினால் இம்மாதிரியான அமைப்பினைத்தான் அணி என்கிறோம். அணிகளின் சில எடுத்துக்காட்டுகள்: சதுரங்கம், தொலைக்காட்சியின் பிக்சல்கள், பாம்பு ஏணி விளையாட்டு அட்டை, நாட்காட்டி, தரவு வகைப்படுத்துதல், விசைப்பலகை, அட்சரேகை, தீர்க்கரேகை, வரைபடம், கிடைநிலை வரிசை, நிறை எனப்படும். மேலிருந்து கீழாக முதல் நிறை, இரண்டாம் நிறை, மூன்றாம் நிறை. குத்துவரிசை, நிரல் எனப்படும். இடமிருந்து வளமாக முதல் நிரல், இரண்டாம் நிரல், மூன்றாம் நிரல். அணி என்பது செவ்வக அமைப்பில் நிறைகளிலும் நிரல்களிலும் உறுப்புகளை கொண்டதாகும். சதுர அடைப்பு குறிக்குள்ளாகவோ அடைப்பு குறிக்குள்ளாகவோ எழுதப்படும். அனைத்து நிறைகளிலும் உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருக்க வேண்டும். இது நிரல்களுக்கும் பொருந்தும். அணியானது ஆங்கில பெரிய எழுத்துக்களால் குறிக்கப்படும். உறுப்புகள் ஆங்கில சிறிய எழுத்துக்களால் குறிக்கப்படும். ஐ என்ற நிறையிலும் ஜே என்ற நிரலிலும் உள்ள உறுப்பு AIJ என குறிக்கப்படும். அணியின் வரிசை என்பது நிறைகளின் எண்ணிக்கை பை நிரல்களின் எண்ணிக்கை ஆகும். அணியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண நிறைகளின் எண்ணிக்கையையும் நிரல்களின் எண்ணிக்கையையும் பெருக்க வேண்டும். அணி ஏஐ AIJ MN என எழுதலாம். இதில் ஐ ஆனது 1, 2, 3 எட்ஸெட்ரா எம் வரையிலும், ஜே ஆனது 1, 2, 3 எட்ஸெட்ரா என் வரையிலும் மதிப்பை பெறும். முதல் நிறை முதல் நிரல், முதல் நிறை இரண்டாம் நிரல், முதல் நிறை மூன்றாம் நிரல், இரண்டாம் நிறை முதல் நிரல், இரண்டாம் நிறை இரண்டாம் நிரல், இரண்டாம் நிறை மூன்றாம் நிரல், மூன்றாம் நிறை முதல் நிரல், மூன்றாம் நிறை இரண்டாம் நிரல், மூன்றாம் நிறை மூன்றாம் நிரல். அணிகளின் பயன்பாடுகள் சிலவற்றை பார்ப்போம். முப்பரிமாண படத்தை இருபரிமாணமாக வெளிப்படுத்த ரோபோ இயக்கங்களின் அடிப்படை கூறுகள், புள்ளி விவர ஆய்வு, நில அதிர்வு ஆய்வுகள், வணிகம் மற்றும் பொருளாதாரம், அணு கட்டமைப்பின் குவாண்டம் இயக்கவியல், குறியாக்கம்,
வங்கி பாதுகாப்பு பெட்டகம், வரைகலை, வரலாற்று கட்டமைப்புகள், 3D விளையாட்டுகள்.